அஜித் குமாரோட எண்ணெய் அறிந்தால் படத்துல அனுஷ்காவும் த்ரிஷாவும் இருக்காங்கன்னு தெரியும். இதுல மூணாவது ஹீரோயினா பார்வதி நாயர் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கமலோட உத்தம வில்லன் படத்திலயும் இவங்க மூணாவது நாயகியா நடிக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி நிமிர்ந்து நெல் படத்துல செகண்ட் ஹீரோயினா வந்தாங்க. சிம்புதேவன் டைரக்ஷன்ல விஜயும் ஹன்சிகாவும் நடிக்கிற படத்தோட பேரு மாரிசுனா சிந்து பாத்தா அப்படின்ற ஒரு பெரிய ஆர்குமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஒருத்தவங்க இருக்காங்க இல்ல அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் சைட்ல போயிட்டு இருந்தது. அவங்க வேற யாரும் கிடையாது, ஸ்ரீதேவி. கடைசியா ஸ்ரீதேவி இந்த படத்துல இருக்கிறாங்க, ஹன்சிகாவோட அம்மாவா. காட்டாறு மாதிரி கட்டுக்கடங்காத வந்ததிகளை கட்டுப்படுத்துறதுக்காக அனுஷ்கா சர்மாக்கும் விராட் கோலிக்கும் சீக்கிரமா கால் கட்டு போடணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் வீட்டு பேரண்ட்ஸும் முடிவு பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல என்கேஜ்மெண்ட் டேட்டும் பிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் எல்லாம் பழசு, இப்போ நெட்டு ஹிட் யாரு அதுதான் புதுசு. சவுத் இந்தியாவில் இருக்கிற ஹீரோ, பெரிய ஹீரோ, மெகா ஹீரோ இந்த மாதிரி எல்லாரையுமே பின்னாடி தள்ளிட்டு நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது ஸ்ருதி ஹாசன். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் ஸ்ருதியை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2015 வரைக்கும் இவங்களோட கால் ஷீட்டும் ஃபுல்லு. இதனாலேயோ என்னமோ தெரியல, தெலுங்குல ஸ்ருதி ஹாசனும் மகேஷ் பாபுவும் சேர்ந்து நடிக்கிற படத்தில் ஸ்ருதி ஹாசன் கிட்ட சம்பளம் 1.5 கோடி. இது வரைக்கும் டான்ஸ் மாஸ்டராவும் ஹீரோவாவும் டிரெக்டராவும் இருந்த பிரபுதேவாவோட அடுத்த அவதாரம் ஸ்டண்ட் மாஸ்டர். இவர் டைரக்ட் பண்ற ஆக்ஷன் ஜாக்சன் படத்துல ஒரு சீன், அது என்ன சீன் அப்படின்னா அஜய் தேவ்கான் வர எதிரிகளை அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு சும்மா குத்து 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 குத்துன்னு எல்லாரும் மூஞ்சிலையும் ஒரு குத்து குத்தணும். இந்த ஸ்டண்டை இயக்குனது பிரபுதேவா. இந்த படத்துக்காகவே கிட்டத்தட்ட அஜய் தேவ்கான் 17 கிலோ குறைச்சிருக்கிறாரு. அதை உறுதிப்படுத்துறதுக்காக சட்டை இல்லாமலே ஃபைட் பண்ணிருக்கிறாரு. நடிகரும் எழுத்தாளருமான அஜயன் பாலா டைரக்ட் பண்ற மயிலாஞ்சி படத்து மூலமா ஹீரோவா வராரு மெட்ராஸ் புகழ் கலையரசன். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் டிரெக்ஷனும் பாத்துக்கிறாரு ஏஎல் விஜய். அப்பா டெகர் அப்படின்ற ஒரு தத்ரூபமான படத்துல ஜெயம் ரவிக்கு ஜோடியா த்ரிஷாவும் அஞ்சலியும் நடிக்க போறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது அலெக்ஸ் பாண்டியனை டைரக்ட் பண்ண சுராஜ்.